இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ரேலி எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ரேலி போடுறாங்க அப்படின்னாலே இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியும் தான் மேக்சிமம் வந்து இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் இருக்கும் சிப்பாய் ஃபார்மசி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்கும் சோ சோல்ஜர் கிளர்க்கு இருக்கும் சோல்ஜர் ஜிடி இருக்கும் சோல்ஜர் டெக்னிக்கல் இருக்கும் இப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய ஹைட்டு ஏஜு செஸ்ட்டு சைஸு அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதனால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஏஆரோ கண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது எல்லாத்தோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்படி தான் இருக்குது இது வரைக்கும் இதை சேஞ்ச் பண்ணலை தெரியாதவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ரொம்ப ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் பார்க்கும்போது ஹைட் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது இந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சென்டிமீட்டர்னு சொல்லும்போது அதுக்கு மேலே இருக்கலாம் ஓகேவா ஆனால் இதில் இருந்தும் குறைவாக இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினேழாயிரம் வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா வெயிட் வந்து மினிமம் வந்து ஃபிஃப்டி கேஜி இருந்தால் போதும் ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டு சைஸ் செஸ்ட்டு சைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் ப்ளஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனும் இருக்கணும் பட் நீங்கள் செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர் இருந்தாலே நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சோல்ஜர் ட்ரேட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஏற்றம் லோ கேட்டகரியில்தான் வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சிம்பிள் பாஸ் நோ ஸ்டிப்புலேஷன் இன் அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ் பட் ஷுட் ஹேவ் ஸ்கோர் இன் மினிமம் தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் இன் ஈச் சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் வந்து டென்த்து ஜஸ்ட்டு ஒரு பாஸ் ஆயிருந்தாலே போதும் அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்லும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க் இருக்கும் இல்லையா அப்போது ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் எடுக்கும் போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தால் கூட ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வரும் அப்போ இதில் வந்து இதில் என்ன கேட்டிருக்குனா சிம்பிள் பாஸ் மட்டும் போதும் எந்த பர்சன்டேஜும் வேணும் ஆனால் அடுத்து என்ன கேட்டுருங்க அப்படின்னா பட் சுட் ஹேவ் ஸ்கோர்டு இன் மினிமம் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இன் ஈஜி சப்ஜெக்ட் இதுவும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது என்ன கேட்டிருங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இடு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறான் அப்படி எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே நீங்கள் வந்து தேர்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜே மேலே தான் இருப்பீங்க ஏன்னால் பாஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஈச் சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது அதாவது ஹண்ட்ரட் அவுட் வரும் தெரியுமா அதுதான் அந்த ஈச்சு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வரக்கூடியதான் அந்த ஈச்சு சப்ஜெக்டுங்கிறது சொல்கிறது ஓவராலை பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து இங்கே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதான் அந்த ட்ரேட்ஸ்மேனில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகேவா இப்போ இந்த ட்ரேட்ஸ்மேன் வந்து ரொம்ப இது வரைக்கும் தெரியாதவங்க வந்து இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஏஜ் லிமிட்டிங்க பார்த்தீங்க பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வெயிட் வந்து ஃபிஃப்டி கேஜி செஸ்ட்டு சைஸ் செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர் ஆயிட்டு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ஓகேவா ரொம்ப கிளியர் ஆகிடுச்சா அடுத்து பார்க்குறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாய் ஃபார்மசி இந்த சிப்பாய் ஃபார்மசி வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இதே வேணால் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஃபா ஃபார்மசி படிப்பாங்க ஓகேவா இந்த டி ஃபார்மாக படிச்சிருக்கலாம் பி ஃபார்மாக படிச்சிருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து மறக்காமல் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அவங்களோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போதும் வெயிட்டு பார்த்திங்கனாலும் ஃபிஃப்டி கேஜி போதும் ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா பதினேழரை வயசுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரையும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட்டு சைஸ் வந்து செவன்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் இதில் பாருங்கள் இதில் தான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்தும் முடிச்சிருக்கணும் டுவெல்த்தும் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அது என்னென்ன சப்ஜெக்ட் வந்து படிச்சிடணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக படிச்சிடணும் அது மட்டும் கிடையாது குவாலிஃபைடு டி ஃபார்மா அப்போது இந்த டி ஃபார்மா என்ன அப்படின்னா டிப்ளமோ ஃபார்மசி டிப்ளமா ஃபார்மசி அப்படி வே என்ன பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இல்லைன்னா ஆர் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா என்ன படிக்கணும் அப்படின்னா பி ஃபார்மா பி ஃபார்மா மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி வித் எவ்வளோ எடுக்கணும்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன் அக்ரிகேட் ஓகேவா அப்படில் என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா இது வேற ஒன்றும் கிடையாது இப்போது டிப்ளமோ இன்ஜினியரிக்கும் பேச்சுலர் ஆஃப் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதே தான் இங்கே அது மட்டும் கிடையாது இது என்ன வேணுன்னா டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்தும் டுவெல்த்து வித் வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தவங்களால தான் டிஃபார்மாக எடுக்க முடியும் அப்போ டிஃபார்மாக முடித்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பி ஃபார்மாக படித்தவங்களுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ரெண்டாவது ஏஜ் லிமிட்டு பாருங்கள் ஒன் செவன்ட்டி இயர்ஸ் செவன்ட்டி அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி கேஜி செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா செவன்டி செவன் சென்டிமீட்டர் ஓகேவா ரொம்ப கிளியர் ஆகிடுச்சா அடுத்து குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள் டென்த்து டுவெல்த்து கண்டிப்பாக முடிச்சிடும் இல்லையா வித்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்டு இங்கிலீஷ் புரிஞ்சா நீங்கள் என்னெல்லாம் படிச்சுன்னு பாருங்கள் ஃபிசிக்ஸு முடிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் பயாலஜி படிச்சிருக்கணும் நான் இங்கிலீஷும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி மார்க் இன் அக்ரிகேட் அதாவது இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்னு சொல்லும்போது எவ்வளோ அப்படின்னா நீங்கள் இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க சி நம்ம டுவெல்த்தில் எக்ஸாம் எழுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு மேலே வரணும் அதுதான் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது உங்களுக்கே தெரியும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஃபோட்டி பர்சன்டேஜ் இன் ஈச் சப்ஜெக்ட் அதாவது இதில் கொடுத்துருக்கு தெரியுமா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி மார்க் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் சோல்ஜ நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து அப்ளை பண்ண முடியும் இன் இனிமேல் நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த டவுட்டு கேட்கக்கூடாதுங்கிற ஒரு இதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப கிளியராக டைப் பண்ணி ரெண்டு நாளாக இருந்து இதை டைப் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்ஜர் கிளர்க்கு சோல்ஜர் கிளர்க்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையஸ்டான ஜாப் அதாவது நல்ல சேல்ரி ரொம்ப ஈஸியான ஜாப்ன்னே சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா சோல்ஜர் கிளர்க்கு ஓகேவா இதில் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ ஏஜ் லிமிட் வந்து செவன்டி அண்டு ஹாஃப் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வெயிட் வந்து ஃபிஃப்டி கேஜி செஸ்ட்டு சைஸ் வந்து செவன்டி செவன் சென்டிமீட்டர் ஓகேவா இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கணும் இன் எனி ஸ்ட்ரீம் அப்போ எனி ஸ்ட்ரீமாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பு நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா ஓவரால் நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் அதாவது ஒரு அறுநூறு மார்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு மேலே உங்களோட மார்க் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து என்ன கேட்டுருங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இன் ஈச் சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போது மினிமம் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இன் ஈச் சப்ஜெக்ட்ன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லா எல்லா சப்ஜெக்டும் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்க்கு மேலே மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண முடியும் ஓகேவா இப்போது நீங்கள் ஒரு இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் வந்து ஃபார்ட்டி நைன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேவா அந்த மாதிரி தான் அதாவது கிளர்க்கை வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே மார்க்கு ஒவ்வொரு 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 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஈஜ் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எடுத்துருக்கணும் அதுதான் கிளர்க்கோட ஒரு விஷயம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஹைட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர் வெயிட் வந்து ஃபிஃப்டி கேஜி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சரி அடுத்து பார்ப்போம் சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் டெக்னிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இதில் தான் கொஞ்சம் வேகன்சி ரெண்டாவது அதாவது சோல்ஜர் ஜிடிக்கு அப்புறம் சோல்ஜர் டெக்னிக்கல் தான் இருக்கக்கூடியதிலே வேகன்ஸி கொஞ்சம் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா சோல்ஜர் டெக்னிக்கல் அதில் பார்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் வேணும் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்தே இதனோடய ஹைட் ஆரம்பித்தாச்சு ஒ அதாவது நான் இந்த வீடியோவில் சொல்ல மாதிரி ஒன் செவன்டிக்கு மேலேயும் இருக்கலாம் ஓகேவா அடுத்து செஸ்ட்டு சைஸ் வந்து செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர் ஏஜ் பாருங்கள் பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வெயிட்டு வந்து ஃபிஃப்டி கேஜி இருந்தால் போகணும் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதை மட்டும் ரொம்ப கிளியராக கவனித்துவாங்க ஓகேவா டென்த்து கண்டிப்பாக முடிச்சுருக்கணும் ப்ளஸ் டூ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் பாஸ் வித்து பாருங்கள் பாஸ் வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்டு இங்கிலீஷும் படிச்சுருக்கணும் அடுத்து மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் இன் ஈச் சப்ஜெக்டு அப்போது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷுக்கும் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் மேலே அதாவது நாற்பது சதவீதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும் அப்போது நீங்கள் ஒரு ஹ ஒரு இப்போ ஒரு மேக்ஸுக்கு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த ரேஞ்ச் எடுத்தால் மட்டுந்தான் நீங்கள் வந்து என்னது எலிஜிபிள் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் இன் அக்ரி அதாவது ஓவராலாக நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து ரொம்ப கிளியராக டைப் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதனால் ஆனால் என்னது என்னது அப்படின்னா என்னோடய வியூ என்னோட வீடியோஸ் வந்து நிறையவே வியூ போகுது பட் என்னென்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் வரல அது எனக்கு ரொம்ப மன வருத்தம் தான் பட் இருந்தாலும் வியூ போகிறது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ஆனால் அந்தளவு சப்ஸ்கிரைபர் வராது தான் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சரி வீடியோ பாருங்கள் சோல்ஜர் டெக்னிக்கல் முடிஞ்ச ஹைட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்டி செவன்டிக் மேலே இருக்கலாம் ஓகேவா ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கீழே இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக பார்க்கக்கூடிய இது சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி ஓகேவா சோல்ஜர் ஜிடி என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா ஹைட்டு பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கணும் ஓகேவா நிறைய பேர் டவுட்டு கேட்பீங்க ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இந்த மாதிரி டவுட்டு கேட்க இங்கே சோல்ஜர் டி ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஹைட் ரொம்பவே தேவைப்படும் இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கூட நம்மளை வந்து வெளியில் தள்ளக்கூட வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஏன் அப்படின்னா சோல்ஜர் ஜிடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரேலி அட்டன் பண்ணுவாங்க நிறைய பேர் வருவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைட்லேருந்தே இருந்தே ஃபில்ட்ரு பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க ஓகேவா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் போனப்போ எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி நைன் வச்சுருந்தாங்க ஓகேவா ஜென்ரல் டியூட்டிக்கு ஆனால் நம்ப முடியாது நம்மளோட லக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சம்டைம்ஸ் வந்து ஹைட்டை குறைக்கலாம் அவங்களுக்கு தோணும் ஏன்னா எப்படின்னா அதாவது அவங்க ஃபில்ட்ரு பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி நைன் ஒன் செவன்டி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் ஓகேவா வெயிட் பாருங்கள் ஃபிஃப்டி கேஜி இருக்கணும் செக்ஸ் செஸ்ட்டு சைஸ் வந்து செவன்டி செவன் சென்டிமீட்டர் இருந்தால் போதும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க பாருங்கள் இந்த டென்த் படிச்சுக்கணும் டுவெல்த்து மெட்ரிக் பாஸ் ஓ ஓகே வித் மினிமம் தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் ஓகேவா நீங்கள் டென்த்து மட்டும் டென்த்து குவாலிஃபைஜ் தான் இது வந்து அப்ளை பண்ணலாம் பாருங்கள் மினிமம் வந்து தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் மார்க்கின் ஈஜி சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் முப்பத்தி மூணு சதவீத மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்டையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க்கின் அக்ரிகேட் அதாவது ஓவராலாக ஓவராலாம் நீங்கள் வந்து டென்த்தில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எழுதி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வந்து மார்க் எழுதுறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே வேணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ டூ செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்கு மேலே வரணும் ஓகேவா அந்த மாதிரி மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வருங்க பதினேழாயிரம் வயசுலேருந்து இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே இதில் வந்து ஏஜுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் வந்து ஏஜ் கேல்குலேஷன் சரி நான் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த ஜிடியோட ஏஜ் போட்டிருக்கேன் பட் இந்த வாட்டி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கிறான்னு தெரியலை பட் மேக்ஸிமம் இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு வருஷம் நடக்காமல் இருந்த செலெக்ஷன் இனி நடக்கும்போது எவ்வளோ பேரோட லைஃப் வந்து வீணாகிருக்குன்னே இருக்குன்னே சொல்ல முடியாது அந்த அளவு வந்து மோ நெல் நிலைமை வந்து ரொம்ப மோசம் அடைஞ்சிட்டு சரி நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ஓகேவா இப்போ பார்க்கும்போது ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக் சென்டிமீட்டர் வந்து கவலைப்படாங்க பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே போகும்போது உங்கள் லக்கில் நீங்கள் வந்து அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கம்பியில் அப்படி கரெக்டாக டச் ஆகிட்டுனா நீங்கள் உள்ளே போயிடலாம் பட் ரீஹைட்டுங்கிறதும் ஒன்று இருக்குது அதே நீங்கள் மறந்துடாதீங்க வேணாம் இதுக்கு முன்னாடி யாராவது செலெக்சன் போயிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த ஜிடி உள்ளவங்க கொஞ்சம் அதிகமாக ஐடியா கேளுங்க ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு லைக் போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைபரும் அப்படியே போடுங்க சப்ஸ்கிரைபரோடு விடாதீங்க அப்படியே என்னோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியா ஓகேவா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் கிடையாது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் இப்போ நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்குது அன்கம்மிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ண சொல்கிறேன் ஓகேவா இது புரிஞ்சுதான் அந்த ஓப்பன் ரயில் எக்ஸ்பிளனேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்